Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா விவோ அசிஸ்டன்ட் ஜாபுக்கான ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ எங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல ரிலீஸ் பண்ணிருக்காங்க, யாருக்கெல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத தான் நம்ம டீடைலா அந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணப் போறோம். சோ வீடியோவை ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு புரியாம போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ பாத்தீங்க அப்படினா விவோ அசிஸ்டன்ட் ஜாபுக்கான ஆல் டிக்கெட் எங்கே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தில் இருக்க உங்களுக்கு வந்து இந்த ஆல் டிக்கெட் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்லைனில் அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் மூலமாக, அதாவது ஆஃப்லைனில் அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கான ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலமாக அவங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து இந்த இன்டர்வியூ கால் லெட்டர், அதாவது நேர்காணல் அழைப்பாணை வந்து வந்திருக்கு. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமாக ஆஃப்லைனில் அப்ளை பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இப்போ இன்டர்வியூ கால் லெட்டர் வந்திருக்கு. ஆன்லைனில் அப்ளை பண்ணவங்களுக்கு இன்னும் வரலை. ஸோ அதுக்கான அப்டேட்ஸும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அகரம் வெப்சைட்டில் பார்த்தோம். ஸோ இந்த எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து நாங்கள் சீக்கிரமாக சென்ட் பண்ணுவோம் ஷார்ட்லி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்லைனில் அப்ளை பண்ணவங்களுக்கான இன்டர்வியூ கால் லெட்டர் தான் இதில் வந்திருக்கு. ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ 4/12/2022 அன்று நடைபெற்ற கிராம உதவியாளர் எழுத்துத் தேர்வில் பங்கேற்றதனை தொடர்ந்து வாசிதல், திறன் தேர்வு மற்றும் நேர்காணல் ஆகியவர்களுக்கு கைவசம் உள்ள அனைத்து அசல் ஆவணங்களுடன் கீழே கொடுக்கப்பட்டுள்ள அட்டன்படி அழைக்கப்படுகிறீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கையில் இருக்க அசல் ஆவணங்கள்னால் ஒன்றும் கிடையாது. நீங்கள் டாக்குமெண்ட், நீங்கள் இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து என்ன அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணும்போது என்னென்ன டைப் ஆஃப் சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் கொடுத்தீங்களோ அது எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். இருப்பிட சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், ஸோ எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னைக்கு எங்கே அப்படின்றதையும் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான இன்டர்வியூ பார்த்திங்க அப்படின்னா இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வட்டாட்சியர் அலுவலகம் ஆத்தூரில் அங்கே தான் உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். ஸோ எப்போ பார்த்திங்க அப்படின்னா 20/12/2022 அன்றைக்கி தான் உங்களுக்கான இன்டர்வியூ இருக்கும். எப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பேட்ச் பேட்சாக உங்களுக்கு வந்து தனித்தனியாக பிரித்து கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கான பேட்ச் டைமிங் பார்த்திங்க அப்படின்னா 3 to 5. ஸோ இந்த டைம் தான் உங்களுக்கான டைம். இந்த 2 ஹவரில் உங்களுக்கான இன்டர்வியூ வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். ஸோ இப்போ வந்து இந்த டைமில் இருந்து நீங்கள் 1 ஹவர் பிஃபோராகவே அந்த இன்டர்வியூ ஹாலுக்குள்ளே நீங்கள் இருக்கிறது ரொம்பவே பெட்டர். ஸோ அது டிலே பண்ணாமல் அந்த டைமில் நீங்கள் இருக்கிறது ரொம்பவே நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆல் டிக்கெட்டுக்கான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்க அப்படின்னா இத்தேர்வுக்கான அனுமதி முற்றிலும் தற்காலிகமானது. ஆவணங்கள் சரிபார்ப்பு மற்றும் இணையத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பத்தில் உள்ள உரிமைக்கோரலுடன் தொடர்புடைய பிற விவரங்களை ஆகியவற்றை முடிவுகள் உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டாக்குமெண்ட் எல்லாம் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணிங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அதேமாரி நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி டிக் பண்ணியிருந்தீங்களோ அது எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. வாசித்தல், திறன் தேர்வு மற்றும் நேர்காணல் தேர்வுக்கு மேலே குறிப்பிட்ட நேரத்துக்கு 30 நிமிடங்களுக்கு முன்பாகவே தேர்வு மையத்துக்குள் வருகை புரிய வேண்டும். ஸோ ½ hour முன்னாடியே நீங்கள் வந்து இந்த எக்ஸாம் ஹாலுக்கு வரணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி நேர்காணலுக்கு இந்த அழைப்பிதனை தேர்வுக்கு வரும்பொழுது தவறாமல் கொண்டு வர வேண்டும். அழைப்பிதனை கடிதம் இல்லாமல் எந்த விண்ணப்பத்தாரும் தேர்வு மையத்துக்குள் அனுமதிக்க மாட்டார்கள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆல் டிக்கெட் இல்லாமல் நீங்கள் வந்து இன்டர்வியூக்கு போனீங்க அப்படின்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றதையும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அலைபேசி, புத்தகம், கைப்பை மற்றும் வேறு எந்த ஒரு மின்னணு சாதனங்களும் தேர்வு மையத்தில் அனுமதிக்கப்பட மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஒரிஜினல்ஸ் கூட நீங்கள் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. ஸோ ஏன்னா ரேஷன் கடை இன்டர்வியூவில் வந்து கேட்டாங்க, அதேமாதிரி இதுலேயும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் டைமுக்கு போயிடுங்க, பயப்படாமல் அட்டன் பண்ணுங்கள். ஸோ சிம்பிளாக தான் கேட்பாங்க. நம்ம இதுக்கான அப்டேட்ஸ் வந்ததுன்னா நம்ம சேனலை கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். தேங்க்யூ.